கள்ளங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு கோட்டை. இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வாரிசு. வணக்கம் மக்களே, நம்ம இப்போ பாஞ்சாலங்குறிச்சி போயிட்டுருக்கோம். பாஞ்சாலங்குறிச்சி தூத்துக்குடியிலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கோட்டை இருக்குது, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் மூதாதையர்கள் ஆந்திராவில் பெல்லாரியில் இருந்ததாக சொல்கிறாங்க. பெல்லாரியில் பாலராஜுங்கிற ஒரு சிட்ரஸ் இருக்குது, 8வது பையனை பொம்மை கொடுத்துருக்காரு. இந்த பொம்மை தான் ஒட்டப்பிராரத்தில் சாலிகுளம்ங்கிற ஊரில் வந்து குடியிருக்காரு. அப்போ ஒட்டப்பிராரம் வந்து அழகிய வீரபாண்டியபுரம்ன்ற ஒரு பேரில் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ஊரை வந்து ஜெக வீரபாண்டியன் அப்படின்ற ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாருங்க. அந்த டைமில் அங்கெல்லாம் கொள்ளையெல்லாம் நடக்குது. அப்போ அதை வந்து வீரத்தோடு எதிர்த்து இந்த பொம்மை போரிடுறாரு. இதை பார்த்து வந்த ஜெக வீரபாண்டியன் வந்து அவரை வந்து தன்னோட அமைச்சரவையில் சேர்த்துக்கிறாரு. ஜெக வீரபாண்டியனுக்கு அப்புறம் வந்து ஆட்சி பொறுப்பை இந்த பொம்மை ஏற்கிறாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட நினைவு கோட்டை. ஏன் நினைவு கோட்டைன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த கோட்டை இப்போ தாங்க கட்டினது. இந்த கோட்டை இருந்த இடத்துல தான் உண்மையான கோட்டை இருந்துச்சு. இந்த கோட்டை வந்து ஆங்கிலேயர்களால் இடித்து தரைமட்டமாக்கிட்டாங்க. இந்த பாஞ்சாலங்குறிச்சி இருக்கிற வரலாறே தெரியக்கூடாதுக்காக இடித்து தரைமட்டமாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1974 ஐயா கலைஞர் இருக்கிறப்ப தான் இந்த நினைவு கோட்டை வந்து கட்டி சுற்றுலாத்துறை சார்பாக இப்போ பராமரிச்சிட்ருக்காங்க. ஜெக வீரபாண்டியனுக்கு அப்புறம் வந்து இந்த பொம்மை மன்னரோட நினைவாக தன்னோட பெயரோட ஜெக வீரபாண்டியன் பெயரையும் சேர்த்து வச்சுக்கிட்டாருங்க. வீரபாண்டியனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் மூத்த புதன்வனாக தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறக்கிறாரு. 1760 இவருக்கு ஊமைதுரை துரைசிங்கம் ரெண்டு சகோதரர்களும் ஈஸ்வரவடிவு துரைக்கண்ணன் ரெண்டு சகோதரிகளும் பிறக்கிறாங்க. இவர் 1790 30வது வயசில் அரியணை ஏறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கோட்டையில் பார்த்தோன்னா ஒரே கல்லால் ஆன வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை வந்து வச்சுருக்காங்கங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு ஓவியமாகவும் தீட்டி வச்சுருக்காங்க. சுற்றியும் வெள்ளைத்தேவன், ஊமைத்துறை, தானாபதி பிள்ளை இவங்களோட சிலைகளும் இருக்குது. அவங்களோட வீரபாண்டிய கட்டபொம்மனோட குலதெய்வம் தேவி செக்கம்மாள் அவங்களோட ஓவியமும் இருக்குங்க. உள்ள கோட்டையை உள்ளே பார்த்துருப்பீங்க. கோட்டையில் உள்ள அந்த ஃபோட்டோ பார்த்தாவே உங்களுக்கு கோட்டையோட ஹிஸ்ட்ரி தெரியும். கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா வீர செக்க தேவி, வீரபாண்டிய கட்டபொம்மனோட குலதெய்வம் கோயில் உள்ளே இருக்குது. அங்கே பார்க்கலாம். ஆங்கிலேயர்களால் அழிக்கப்பட்ட அப்போ உள்ள கோட்டையோட அடித்தளம் இன்னமும் இங்கே இருக்குது. இப்போ கூட நீங்கள் வந்தாலும் பார்க்கலாம். கட்டபொம்மனோட வம்சவழிகள் அவங்களோட குலதெய்வமான தேவி செக்கம்மாள் அருளால் குறியும் சொல்லுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ இவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட வாரிசு. எத்தனாவது தலைமுறைங்க நீங்கள்? 5வது தலைமுறையா? கட்டபொம்மன் தந்தையார் பேர் திக்கு விஷய கட்டபொம்மன். அவர் வந்து திருச்செந்தூர் முருகனை அதிகமாக வழிபட்டார். தாயார் பேர் ஆறுமுகத்தம்மா. வீரபாண்டி கட்டபொம்மனோட ஐயா இருக்கார்ல, அம்மா இருக்கார்ல, அவருக்கு ஜெய வீரபாண்டி கட்டபொம்மன் ஒரு பேர் சொல்லாங்களா? இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் பேர் ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன், குடும்ப பேர் எல்லாத்துக்குமே. சரி, அவர் திக்கு விஷயம் செலுத்தினதுனால திக்கு விஷய கட்டபொம்மன். அதுக்கப்புறம்தான் இப்போ கட்டபொம்மனுடைய மகன் பேர் கம்பேனி செல்வம். அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெள்ளக்காரன் பேர். இந்த குழந்தைய கொல்லாமல் வளர்த்தாங்க, கெட்ட குழந்தைய. ஒரு பிள்ளைய மேற்படிப்பு கொண்டு போகிறதாக கொண்டு போய் இறந்துட்டுது. கட்டபொம்மன்னா வீரபாண்டி கட்டபொம்மனோட பையன் பிள்ளைங்களை சொல்கிறீங்களா? ஆமாம். சரிங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அதில் 1 குழந்தைக்கு கல்யாணம் ஆகிட்டான். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நீங்கள் குழந்தை பிறந்துச்சுதான் சொல்கிறீங்க. சில வரலாற்று புக்கில் பார்க்குறச்சு அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி தத்து பிள்ளை தான் இருக்கு. அது வந்து வரலாறு புக்கு கிடையாது. சரி, அவங்க இந்த 7 எங்கிட்டிருந்து வாங்கிட்டு போனாங்க. சரி, அது ஒழுங்காக எழுதலை. சரி, அப்போ எங்கள் சிவாஜி கணேசன் எங்கள் பெரிய தந்தையார்கிட்ட வந்து வரலாறு வாங்கினாங்க. சரிங்க. இந்த மண் எடுத்து கரைச்சி குடிச்சு சக்கமாலை வணங்கி அதுக்கு பிறகுதான் சிம்ம குரல்னு பேர் வந்தது. சுப்பிரமணிய துறை பெரிய தந்தை, அதுக்கு முந்தினவர் செகவீர ராம கட்டபொம்மன், அதுக்கு அடுத்தது குமாரசாமி துறை, ஊமத்துறைன்னு குறிப்பிடுவாங்க. சரிங்க. அடுத்தது வீரபாண்டி கட்டபொம்மனு கூட பிறந்தவங்க. ஆமா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரனோட மகன். சரிங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரனுடைய மகன்.
பேரனுக்கு பேரன் தான் நானே. சரிங்க. அங்க ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த கோட்டையும் அந்த இருந்த மண் கோட்டை தான் அழிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்க 1957 இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்தது. ஈஆர் ராமலிங்க ஐயர்னு 1957 இந்த கோயில் கட்டியிருந்தது. ஆமா, பழைய பவுண்டேஷன் மேல. அதான் பழசு, அது ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க இடிச்சு தர மாட்டேங்க. அதுக்கப்புறமேல 1957 இந்த கோயில் திருப்பி மறுநிர்மாணம் பண்ணிருக்காங்க. கோட்டை கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்? 36 ஏக்கர் அப்ப பழைய கோட்டை. ஆமா, சரிங்க. இந்த கோட்டை, இந்த நினைவு கோட்டை இருக்கு இல்லையா, 6 ஏக்கர். உங்களோட மூதாதையர்களோட சொந்த ஊர் எது? மூதாதிரிகளுடைய சொந்த ஊருனா கட்டபொம்மன். கட்டபொம்மனோட அப்பா, அவங்களோட பூர்வீகம் எது? பொம்மன் பிறந்தது இங்கே, கட்டபொம்மன் தாத்தா பிறந்தது இங்கே. 47 தலைமுறைக்கு முன்னோர்கள் ஆந்திராவில் சிற்றரசு பால்ராஜா. ஓகே, பால்ராஜா மகன் பொம்மு, சிறிது வேட்டை நாய்களோட. அது வந்து அப்ப ஆந்திராவதான் பூர்வீகம். ஆமா, உங்க வாரிசுகளுக்காக கட்டின வீடு எல்லாம் இங்கதான் இருக்கு. சரிங்க. இதுல வந்து ஆங்கிலேயர்கள் கல்லறை பக்கத்துல ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஒட்டப்பிடாரு மட்டும், அங்கதான் ஐயா கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு. கட்டபாண்டிய கட்டபொம்மனோட வாரிசு தான் இவர், 5வது தலைமுறை. இவர் லெஃப்ட் சைட்ல இந்த தண்ணிலாம் நிக்கும் இல்லைங்களா, இந்த காட்டு கொஞ்சம் நடந்து போகணுமா, இங்க ஒரு 40 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சிப்பாய்களோட சமாதி இங்க இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது ஒட்டப்பிடாரம் போயிட்டு இருக்கோம். அங்க ஒரு 5 சமாதி இருக்கு. 5 சமாதியும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவங்களோட சமாதி தான். நான் கூட யோசிச்சேன், சரி ஐயா இருட்டாயிருச்சு வேணான்ட்டு, இல்லை இல்லை காமிக்கிறேன் வாங்க அப்படின்னாரு. இப்போ ஐயாவை கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு சண்டை நடந்தது. அப்போ சண்டை நடந்தப்ப ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சிப்பாய்கள்லாம் இறந்தாங்க. அவங்களோட சமாதி இங்கே இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உற்சாக நட்சத்திரம். ஐயா உங்களுக்கு 82 வயசு ஆகுதுங்களா? ஆமாம், 1940 பிறந்தேன். முருகன் 82 வயசுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே. ஐயா கிட்ட சரி சிரமமாக இருக்கு, இருட்டாயிருச்சு, அதனால் போயிடலான்னு சொன்னேன். ஆனால் ஐயா இல்லை இல்லை போய் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போடாரு. தண்ணி இருக்கு. ஆ, இப்படி வாங்க, வரப்பில் போயிடு. இல்லை இப்போ வர இல்லை, இதில் சும்மா வாங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அவங்களோட சமாதி இருக்கு, அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரம் இங்கே இருக்குல்ல, அதான் பேர்லாம் இருக்குது. சேத்துலாம் கால் நல்லா உள்ளு வாங்குதுங்க, அதனால் ஐயாவை அங்கேயே நிற்க சொல்லிட்டேன். ஆனால் வரேன்னு தான் சொன்னார். நல்லா சேரு உள்ளு வாங்குது, பக்கமாக வந்துட்டோம். இதுதாங்க சமாதி. கிட்டத்தட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருங்க இந்த சமாதியை பார்த்தோம்னா. இருட்டாக இருக்கு, கல்வெட்டு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. September 1790 வந்து இந்த சமாதி வந்து கட்டியிருக்காங்க. சிவாஜியோட எங்கள் பெரியப்பா மாப்போசி பிஆர் பந்துலு இது கலைஞரும் நானும். சரிங்க சரிங்க. அப்போ 34 வயசு உங்களுக்கு? ஆமாம். சரி. இது அடிகள் நாட்டும் போது கலைஞர் நம்மளும் அந்த கோட்டைக்கு. ஆமாம். வீட்டம்மா நீ பேச்சியம்மா. சரிங்கய்யா, ஐயாவை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒட்டப்பிடாரத்தில் வாவுசி இல்லம் இருக்குது. டைமிங் வந்து 9 மணிலேருந்து 5:30 வரைக்கும். மேலே வந்து ஒரு லைப்ரரி இருக்குது, இதுதான் வாவுசி இல்லம். ஃப்ரெண்டில் வந்தோடனே ஒரு சில கம்பீரமாக இருக்குது. பார்க்கலாம். இங்க வந்து அவரோட காலத்துல இருந்த புகைப்படம்லாம் இருக்கு பாருங்க, பாரதியார் புகைப்படங்கள், பாவசியோட போட்டோ, அவரோட ஃப்ரெண்டு சுப்பிரமணிய சிவா அவரோட போட்டோங்க, இது இதெல்லாம் இருக்கு. இது வாவுசியோட இளமை பருவத்து போட்டோ. இது வாவுசி வீட்டு மாடியில போறோம். இங்க வந்து ஒரு லைப்ரரி இருக்கு. லைப்ரரியோட டைமிங் வந்து 8 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்.